ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம மதுரை தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நியூஸ் பேப்பரில் வந்து நியூஸ் தான் பார்க்க போகிறோம். டிஎன்இபி சம்மந்தப்பட்டது. வாங்க, அது என்ன நியூஸ்னு பார்க்கலாம். மின் விபத்துக்கு காரணமாக பணியாளர் இனி சஸ்பெண்ட் அப்படின்றாங்க. ஸோ மின் விபத்தால் உயிரிழப்பு ஏற்படும் போது அதற்கு காரணமான பணியாளர்கள் மீது சஸ்பெண்ட் உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகள் எடுக்கும்படி மேற்பார்வை பொறியாளர்களுக்கு மின்வாரியம் உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பேராவில் சொல்கிறாங்க. ஸோ இது குறித்து மின்வாரிய அதிகாரி ஒருவர் கூறியதாவது, துணை மின் நிலையத்தில் இருந்து கேபிள் போன்ற மின் வழித்தடத்தில் அனுப்பப்படும் மின்சாரம் டிரான்ஸ்ஃபார்மர் மின் விநியோக பெட்டி கம்பம் உதவியுடன் விநியோகம் செய்யப்படுகிறது. ஸோ செகண்ட் பேரால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ்எஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹை வோல்டேஜ், அது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டு வயரு அண்டு டிரான்ஸ்ஃபார்மர் பெட்டி மூலமாக மின் விநியோகம் செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்டு பேரை வந்து பார்த்திங்கன்னா, ஏதேனும் ஒரு சாதனத்தில் பழுது ஏற்படும் பொழுது சரி செய்வதற்கு முன் அந்த வழித்தடத்தில் மின்சாரம் அனுப்புவதை நிறுத்த வேண்டும். இதை பிரிவு உதவி பொறியாளர்கள் சரிபார்த்து ஒப்புதல் தர வேண்டும்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த வழித்தடத்தில் கரண்ட் வந்து ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வழித்தடத்தில் உள்ள வோல்டேஜை ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏஇ தான் ஒப்புதல் சரிபார்த்து ஒப்புதல் தரணும். அதற்கு பிறகுதான் பழுதான சாதனத்தை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட அனுமதிக்க வேண்டும். பல இடங்களில் மின்சாதனத்தில் பழுது ஏற்படும் போது அதற்கு மின்சாரம் அனுப்புவது நிறுத்தப்படுவதில்லை. அப்படியே பணி செய்வதால் தான் மின் விபத்தில் சிக்கி ஊழியர்கள் பொதுமக்கள் கால்நடைகள் உயிரிழக்கின்றன. எனவே மின் விபத்தால் உயிரிழப்பு ஏற்படும் போது விசாரணை நடத்தி அதற்கு காரணமான பணியாளர்கள் யாராக இருந்தாலும் சஸ்பெண்ட் உள்ளிட்ட கடும் நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். அதாவது சஸ்பெண்ட் அந்த மாதிரின்னு சொல்கிறப்ப கண்டிப்பாக விபத்துகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லி அதற்கு உண்டான ஒரு உத்தரவு தான் இது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நன்றி.